வணக்கம். டான்ஸ் செய்திகளோடு மாலினி ஏஜந்தன். கண்டி பரகராவில் புனித கலசத்தை அதிக முறை சுமந்து சென்ற யானை உயிரிழந்துள்ளது. கண்டி எசல பெருகிராவின் புனித கலசத்தை அதிக முறை சுமந்து சென்ற நெந்தும் கம்முவீர் ராஜா என அழைக்கப்படும் யானை உயிரிழந்துள்ளது. குறித்த யானை இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழக்கும் போது நெந்தும் கம்முவீர் ராஜாவுக்கு வயது 69 ஆகும். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த நெந்தும் கம்முவீர் ராஜா கடந்த முறை எசல பெருகிராவின் புனித கலசத்தை சுமந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட கிளை கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்திலும் பங்காளி கட்சிகள் மீது கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் 4 வருடத்தை பூர்த்தி செய்த உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் மீதமுள்ள ஓராண்டு காலத்தை போனஸ் ஆசனத்திற்காக பெயரிடப்பட்டுள்ளவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திலேயே மேற்படி விடயங்கள் கூடி பேசப்பட்டன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின், குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கம் மீது கடும் அதிருப்தியை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளையினர் வெளியிட்டனர். இது தொடர்பில் அந்த கட்சியின் உயர்மட்டங்கள் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டதுடன் மத்திய குழு கூட்டத்திலும் இந்த விடயம் குறித்து ஆராயவும் வலியுறுத்தப்பட்டது. இது தவிர உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சிக்காலம் முடிவுள்ள நிலையில் அவற்றின் ஆயுட்காலத்தை ஓராண்டு காலத்தால் அரசாங்கம் நீடித்துள்ளது. எனவே போனஸ் ஆசனங்கள் மூலம் உறுப்பினர்களானவர்கள் போனஸ் ஆசன பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்களுக்காக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. மன்னாரில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையுடன் இணைந்து மன்னார் தாராபுரம் பிரதான வீதியில் வைத்து சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் ரக போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் எரிக்கலம்பட்டி பகுதியை சேர்ந்த 36 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான 1 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரும் கைப்பற்றப்பட்ட ஐஸ் ரக போதைப் பொருளும் மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குட கந்தேகுட பிரதேசத்தில் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி இரவு முச்சக்கர வண்டியொன்றில் வாடகை பயணம் சென்று உறவினர் வீட்டில் முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது கந்தேகுட புகையிரத கடவைக்கு அருகில் வைத்து 71 வயதான நபர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த நபர் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அம்பலாங்கொடை கந்தேகுட பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கந்தேகுட அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெதுப்பகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு, கோதுமை மா என்பனவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 15-க்கும் மேற்பட்ட உணவகங்களும் சில வெதுப்பகங்களும் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மூலப்பொருட்களுக்கு நீடிக்கும் தட்டுப்பாடு காரணமாக தமது உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்களில் பணிபுரியும் பல குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் காணப்படுவதாகவும் பேக்கரி உரிமையாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நேரத்தில் எரிபொருள் மற்றும் கோதுமை மா, சமையல் எரிவாயு என்பவற்றை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி இரணிமடு அம்பல் நகர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இரணைமடு வீதியில் அம்பாள் நகர் பகுதியில் நேற்று மாலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இரணைமடு பகுதியிலிருந்து ஏனையின் வீதி நோக்கி பயணித்த ஐஸ்கிரீம் வியாபார வாகனத்துடன் எதிரே பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியைச் சேர்ந்த பத்மநாதன் சஞ்சீவன் என்னும் 29 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். இவர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்திய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் ஜோன் ஜிப்ரிகோவின் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்திய மூவர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை ஆளுங்கட்சி ஆதரவாளர் என தெரிவித்த நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்தியதோடு வீட்டில் இருந்தவர்களையும் தாக்கினார். இது தொடர்பான விசாரணைகள் இளவாலை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் விசாரணைக்காக சென்ற பிரதேச சபை உறுப்பினர் போலீசாரின் மோசமான தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது 2வது முறையாகவும் கும்பல் ஒன்றோ தாக்குதல் நடாத்தியுள்ளது. வீட்டில் இருந்த உடைமைகளை அடித்து சேதமாக்கியதோடு வீட்டில் வளர்க்கப்பட்ட கிளையின் களத்தையும் அறுத்து கொன்றுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த இளவாலை போலீசார் பிரதேச சபை உறுப்பினரின் பிரதேசத்தைச் சேர்ந்த மூவரை கைது செய்துள்ளனர். நாட்டில் மேலும் 10 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 508 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிற்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 650,140 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிற்கு உள்ளக்காகி மேலும் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,331 பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் மேலும் 8,319 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 618,141 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 15,668 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் யாழ்ப்பாணம் தென்மராட்சி மீசாலை வடக்கைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. வாகிசன் விதுசனர குழந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டது. குழந்தையின் நிலை மோசமாகவே நேற்று சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர் சேர்ப்பித்தனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை யாழ்போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. ஆனால் அன்றிரவே சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. டெங்கு காய்ச்சல் காரணமாகவே குழந்தை நிரப்பு இடம்பெற்றதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் நாளொன்றிற்கு 10 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுவதாக வைத்தியர் சி ஜமுனானந்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நாளொன்றிற்கு 10 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுவதாக யாழ்போதனா வைத்தியசாலை வைத்தியர் எஸ் ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். தற்போது நிலவும் இடைவிட்ட மழை பொய்த்தலுடன் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் தொற்று வீதம் அதிகரித்துள்ளது. யாழ்போதனா வைத்தியசாலையில் தினமும் 10 மேற்பட்ட டெங்கு நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். டெங்கு நோயின் ஆபத்தான அறிகுறிகளாக காய்ச்சலுடன் வாந்தி ஏற்படுதல், வயிற்று நோய் என்பன காணப்படுகின்றன. எனவே 2 தினங்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்படி அல்லது உடற்பலவீனம், வாந்தி, வயிற்று நோய் ஏற்படி உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுதலும் குருதி பரிசோதனை மேற்கொள்வதும் அவசியம். டெங்கு பரவும் சூழலை இல்லாது செய்ய சூழலை சுத்தமாகவும் நீர் தேங்காதவாறும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வைத்தியர் ஜமுனானந்தா கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பசுமை அறிவொளி நிகழ்ச்சி திட்டத்தின் தொடக்க நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பசுமை அறிவொளி நிகழ்ச்சி திட்டத்தின் தொடக்க நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கு டொரண்டோவின் மனிதநேய குரல் அமைப்பினால் ஹப்பியாச கோப்பிகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் டொரண்டோவின் மனிதநேய குரலின் தலைவர் ஆர் என் லோகேந்திரலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் விரிவுரையாளர் பாலகணேசன், கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியின் ஓய்வு நிலைய அதிபர் கனகலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுதந்திர கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் வெற்றியை மாலைத்தீவில் உயிரிழந்த இலங்கை கால்பந்தாட்ட அணி வீரர் டக்ஷன் பியூஸ்லெஸுக்கு வடக்கு மாகாண கால்பந்தாட்ட அணி சமர்ப்பித்துள்ளது. 2022 ஆண்டிற்கான சுதந்திர கிண்ண கால்பந்தாட்ட கிண்ணத்தை வடக்கு மாகாண அணி சுவீகரித்த நிலையில் தமது வெற்றியை இலங்கை கால்பந்தாட்ட அணி வீரன் டக்ஷன் பியூஸ்லெஸுக்கு வடக்கு மாகாண கால்பந்தாட்ட அணி சமர்ப்பித்துள்ளது. தேசிய உதைப்பந்தாட்ட அணி வீரர்கள் டக்ஷன் பியூஸ்லெஸுக்கு அர்ப்பணிக்கும் முகமாக போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் அனைவரும் இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் டக்ஷன் பியூஸ்லெஸின் இல்லத்திற்கு சென்று அவரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வெற்றியை மனப்பூர்வமாக சமர்ப்பித்தனர். கடன் வழங்குவதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான பொருளாதார திட்டங்கள் தொடர்பான பட்டியலையும் வழங்குமாறு இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு நிபந்தனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் கோரிய 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கு இந்திய கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்நிய செலாவணி மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் நெருக்கடியிலிருந்து நீண்டகால மீட்சியை இலக்காக கொண்ட பொருளாதார நடவடிக்கை திட்டத்தை சமர்ப்பிக்கவும் இந்தியா கோரியிருக்கிறது. அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பொருளாதார திட்டங்களை தொடங்குவதற்கான முன் ஏற்பாட்டு திட்ட பட்டியலையும் இந்தியா கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வருடம் டிசம்பரில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்றுக்கொண்ட நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் இந்திய விஜயம் 2 முறை ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக உணவு, எரிபொருள், மருந்து பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான மேலும் $1 பில்லியன் கடனை பெற இன்னும் திட்டம் வகுக்கப்படவில்லை. இலங்கை எடுத்த டிசம்பர் மாத கடனும் இந்த வாரத்திற்குள் செலுத்தப்பட இருந்த நிலையில் பலாலி விமான நிலையத்தை மீண்டும் திறப்பது, திருகோணமலை துறைமுக பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்தியா முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவை சந்திப்புகளில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்தார். அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ள விமல் வீரவன்ச, உதய் கமன்பில் ஆகியோருக்கு நியாயம் கிடைக்கும் வரையில் தனது அமைச்சு கடமைகளிலிருந்து விலக்கு இருக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருளை ஊடகவியலாளர்கள் தடையின்றி பெற்றுக் கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் கே மகேசன் தெரிவித்துள்ளார். இடர்காலங்களில் எரிபொருளை தடையின்றி பெற்றுக் கொள்ள ஊடகவியலாளர்களுக்கும் சந்தர்ப்பம் உள்ளது என்று யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் குறிப்பிட்டார். இடர்காலங்களில் ஊடகவியலாளர்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் உள்ள இடையூறுகள் தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு சுட்டிக்காட்டிய வேளை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள் உங்களது பகுதியில் உள்ள கூட்டுறவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தலைமை காரியாலயத்தில் விண்ணப்ப கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்கும் இடத்து மாதாந்த கோட்டா அடிப்படையில் எரிபொருளை தடையின்றி பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் குறித்த நிலையத்திலேயே எரிபொருள் கொள்வனவு செய்ய வேண்டும். இடர்காலம் வரும்போது மாத்திரம் இக்கச்சலுகையை பெற்றுக் கொள்ள முடியாது. போலீஸ் மற்றும் இராணுவத்தினருக்கு ஒரு இருப்பு உள்ளது போல ஊடகவியலாளர்களுக்கும் இவ்விருப்பில் பெற முடியும். அதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்றினூடாக விண்ணப்ப கடிதத்தை சமர்ப்பியுங்கள் என்று ஊடகவியலாளர்களிடம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இன மக்களும் வலியுறுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என அனைத்து இன மக்களும் வலியுறுத்தி வருவதுடன் அதற்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார்.
பயங்கரவாத தடுப்பு சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நுவரெலியாவில் கையெழுத்துப்புறம் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட சுமந்திரன் எம்பி, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்க கோரி நாடளாவிய ரீதியிலே நடத்தப்படுகிற கையெழுத்து போராட்டம் இன்றைக்கு நுவரெலிய நகரத்துக்கு வந்திருக்கிறது. இங்கே இந்த நிகழ்வை இந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி ராதாகிருஷ்ணன், திரு உதயகுமார் ஆகியோர் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கிறார்கள். இது கூடுதலாக தமிழ் இளைஞர்களை 40 வருடத்துக்கு மேலாக பாதித்திருந்த போதிலேயும் இடைக்கிடையே சிங்கள இளைஞர்களுக்கு எதிராகவும் தற்போது முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் மிக மோசமாக பயன்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் நாட்களிலே அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டிலே இன்றைக்கு எழுந்திருக்கிற மிக கொடுமையான பட்டினி, பஞ்சம், பற்றாக்குறை, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை உபயோகிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். சர்வதேச சமூகம் இந்த சட்டம் முற்றாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாங்களும் அந்த கோரிக்கையை நாட்டு மக்களாக, சிங்கள மக்களாக, முஸ்லீம் மக்களாக, தமிழ் மக்களாக, பல்வேறு பிரதேசங்களிலே இருக்கிற வாழ்கிற மக்களாக ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிற காரணத்தினாலேதான் கையெழுத்துக்கள் பெறப்படுகின்றன. நாட்டிலே எல்லா இடங்களிலேயும் இந்த கையெழுத்துக்கள் பெறப்படுகின்றன. நுவரெலிய மாவட்டத்திலே, நுவரெலிய நகரத்திலே பெருந்திரளாக நீங்கள் வந்து இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் கையெழுத்து வேட்டை நுவரெலியாவில் இடம்பெற்றது. நுவரெலியா பிரதான நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன், நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன், மயில்வாகனம் உதயகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் பேசும் மக்கள் ஒன்றுபட வேண்டிய காலம் வந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் தெரிவித்தார். உண்மையிலே தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையிலே நாங்கள் இலங்கையிலே வாழும் அனைத்து தமிழர்களும், அது மலைய தமிழ், இலங்கை தமிழ், இஸ்லாமியர் என்று இல்லாமல் அனைத்து தமிழரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு காலப்பகுதி. அந்த வகையிலே இன்று நாங்கள் இணைந்து இந்த விடயத்தை நுவரெலிய மாவட்டத்தை செய்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து, மக்களாக இணைந்து நாங்கள் செய்வது நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும், எதிர்கால அரசியலுக்கும் நான் நம்புறேன். உண்மையிலே எங்களுடைய மலையத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திலும் கூட பெரும் பங்களிப்பு செய்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றது இந்த பிரதேசத்திலே வாழும் மக்களுக்கோ இளைஞருக்கோ புதிதான விடயம் அல்ல. அண்மையில கூட நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை கைது செய்ததாக அவருடைய தாயார் என்னிடம் தொலைபேசி அழைப்பை எடுத்து அவருக்கு நீதி, அவருக்காக நீதி பெற்று தருவதற்கு பாராளுமன்றத்திலேயே அவருக்காக பேச வேண்டும் என்று ஒரு தாய் எனக்கு தொலைபேசி அழைப்பை சொல்லியிருந்தாள். உண்மையிலே இன்று பயங்கரவாத தடை சட்டம் என்றது பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதை விட தன்னுடைய அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்ற நம்பிக்கையிலே தான் நாங்கள் தமிழ் சிங்களம் அனைத்து மக்களையும் இந்த பயணத்திலே நாங்கள் ஒன்றாக சேர்த்து இந்த கையெழுத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்காது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குகின்ற செயற்பாடு பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருக்கின்ற மிச்சேல் பச்சலட் அவர்கள் பல விடயங்களை பிரஸ்தாபித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அவதானிப்பு அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குகின்ற செயற்பாடு பின்னிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொறுப்பு கூறுகின்ற விடயத்திலும் கூட ஒரு காலத்தை கடத்துகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது என்றும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விடயத்திலும்
அக்கறை காட்டப்படவில்லை, அதனையும் தட்டி கழிக்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெறுவது போன்று அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இதைவிட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றிய விடயத்திலும் முன்னேற்றத்தை காணவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ராணுவ அதிகாரிகளை சிவில் நிர்வாகத்திற்கு நியமிப்பதன் மூலமாக சிவில் சேவையை கூட ஒரு அச்சுறுத்தல் உள்ள ஒரு சேவையாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டினை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் செயல்பாட்டாளர்கள் போன்றவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் போன்ற கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். இக்கருத்துக்களில் இருந்து பார்க்கின்ற போது இலங்கையில் சட்டவாட்சி, ஜனநாயகம், மனித உரிமை, அடிப்படை உரிமைகள் என்கின்ற விடயம் மீறப்பட்டு வருகின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் இதற்கு பதில் உரை நிகழ்த்திய ஜிஎல்பீரிஸ் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்றார், ஐக்கிய நாடுகள் சபையோடு தாங்கள் ஒத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்றார். ஐக்கிய நாடுகள் சபையோடு ஒத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கின்ற, மனித உரிமை பேரவை எடுக்கின்ற நடவடிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நிராகரிக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையோடு ஒத்துழைக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு ஒத்துழைக்க முடியாத கருத்துக்களை அவர் பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகின்றது, இந்த நாட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய, பொறுப்பு கூறக்கூடிய, மீள நிகழாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அரசாங்க கட்டமைப்பு இங்கு இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகளிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது. கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறை, நீதி பொறிமுறை என்பன உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணத்தையோ நீதியையோ வழங்காது. எனவே சர்வதேச பொறிமுறை ஒன்றுதான் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை, நீதியை மீள நிகழாமல் தடுப்பதற்கான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் உள்ள உறுப்பு நாடுகள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குற்றச் செயல்களை செய்கின்றவர்கள் மிக உயர்ந்த பதவிகளில் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதும் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கின்றனர். குற்றச் செயல்கள் மீண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.